ஹலோ எவ்ரி ஒன், ஹாய் ஜிஆர்எஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் வந்து நியாஸ். நம்ம சேனல்ல வந்து ஆஸ்ட்ரானமி, மோட்டோ வ்ளாகிங், டிராவலிங் இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போடுவோம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக் எரா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. கரெக்டா நம்ம இருக்கிற லொகேஷன் கிட்ட தான் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா கட்டிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் தெரியுதுங்களா, அந்த ஆம்புலன்ஸ் பத்தி தான் நம்ம வந்து ஃபுல்லா ரிவ்யூ பார்க்க போறோங்க. எப்படின்னா ஆம்புலன்ஸ் உள்ள வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அதை எப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க, வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாமே பார்க்க போறாங்க. அதை வந்து யார் நம்மளுக்கு சொல்ல போறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து இருக்காங்க ஜேம்ஸ்னு சொல்லி, அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான், இங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து வேலை செய்யறாரு, அவர் தான் சொல்ல போறாரு. மிஸ் அதை வ்ளாகிங்ல பாக்கலாங்க. இவரு தான் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ், இவரு தான் சொல்ல போறாரு. ப்ரோ ஆரம்பிங்க. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ப்ரோ சொன்ன மாதிரி தான், ப்ரோ சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வண்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதான் என்னென்னா ஆம்புலன்ஸ். இந்த ஆம்புலன்ஸ் என்ன டைப் ஆஃப் ஆம்புலன்ஸ்னு சொன்னோம்னா, இது வந்து லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ். ஒரு ஐசியூவில் நம்ம பார்க்குறோம்னா, ஒரு எமர்ஜென்சியில் யார் அங்கே போய் வைப்பாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு எமர்ஜென்சியான ஒரு பேஷண்ட் தான் அங்கே வைப்பாங்க. அங்கே பார்த்தோம்னா வென்டிலேட்டர், மானிட்டர், டிஃபிபிலேட்டர், அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே இருக்கும். லைஃப் சப்போர்ட் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதே போலதான் இந்த ஆம்புலன்ஸும் பார்த்தோம்னா, இது ஒரு லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ். இதுலயும் நம்ம பார்த்தோம்னா எல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுவதற்காக எல்லாமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இதுல இருக்கும். எப்படின்னா ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறது எல்லாமே இது உள்ள செட் எல்லாமே இருக்கும். ஓகே, இதுல வந்து வென்டிலேட்டர் இருக்கும், மானிட்டர் இருக்கும், டிஃபிபிலேட்டர் இருக்கும், சக்ஷன் மெஷின் இருக்கும். அது மாத்திரமில்ல, அதுல வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கூட இதுல இருக்கும். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஆம்புலன்ஸ்க்குள்ள பாருங்க, இதாங்க இங்க இருக்கிற ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல. இந்த ஆம்புலன்ஸ்ல இப்போ வந்து இப்போ புதுசா இருக்கிறதுனால இப்போ இதுல மானிட்டர் மட்டும் தான் இருக்கு. மானிட்டர் இருக்கும், ஒரு சிரிஞ்ச் பம்ப் இருக்கும், ட்ரக்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த சிரிஞ்ச் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு டிஃபிபிலேட்டர் ஒன்று இருக்கும் இதுல. ஓகே, இன்னொன்னு சக்ஷன் மெஷின் இருக்கும். இதுக்குள்ள இருக்கு நினைக்கிறேன். இது வந்து சக்ஷன் மெஷின். இது எதுக்கு ப்ரோ யூஸ் பண்றாங்க? இது வந்து ஏதாவது பிளட் இல்லனா ஏதாவது திங்ஸ் வந்து சக் பண்ணதுக்காக இது யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. இதுக்குள்ள இன்னொன்னு பார்த்தோம்னா, இத வந்து AED னு சொல்வாங்க. AED, ஆமா, ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிலேட்டர். ஒரு பேஷண்ட் வந்து ஹார்ட் வந்து ஏதாவது நின்றுச்சு அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட இதை யூஸ் பண்ணலாம். இது ஆட்டோமேட்டிக்கா தானா சென்ஸ் பண்ணி தானா ஷாக் கொடுக்கும். இந்த ஓகே, அந்த ஜெல் அப்ளை பண்ணி நெஞ்சில வச்சு அடிச்சு சொல்றீங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக், இது வந்து நர்ஸ் தேவையில்லை, இது வந்து யார் வேணாலும் இது பண்ணலாம், அதனால இது வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ. இது மட்டும் இல்ல, டிஃபிபிலேட்டர் வரும். இது ஃபுல்லா ஏசியான ஒரு ஆம்புலன்ஸ், இதுல டோட்டல் ஏசி தான் இருக்கும். ஓகே ஓகே, இது ஃபுல்லா ஏசி, ஏசிக்குள்ள வென்டிலேஷன் தான் ஃபுல்லா இருக்கு. எங்க ப்ரோ ஏசி ஸ்லாட் இருக்கோ, இங்க ஒன்று இருக்கு, அங்க அப்புறம் அங்க முன்னாடி முன்னாடிக்கும் பேக் சைடு இருக்கு. ஓகே, இங்கேயும் இருக்குது. சரி சரி சரி, ஃபேன் இருக்குது. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம வர்ற பேஷண்ட் வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட், ஃபுல் கேரிங்கோட தான் நம்ம இந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது கண்ட்ரோல் ஃபுல்லா இது பின்னாடி தான் இருக்கு, ஏசி உள்ள கண்ட்ரோல் எல்லாம் அதை காமிக்கிறேன். கொஞ்சம் அவ்வளவு. ஓகே ஓகே, இங்கேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏசி இது. ஓகே, இது ஆன் ஆஃப் ஸ்விட்ச். அது என்னது ப்ரோ, அந்த ஆக்சிஜன் எதுங்களா? ஆக்சிஜன் லெவல் ப்ரோ. ஓகே ஓகே, நம்ம எவ்வளவு லெவல் ஆஃப் பார் ஆக்சிஜன் நம்ம பேஷண்ட் கொடுக்கணுமோ அது வந்து அதுல நம்ம மெஷர் பண்ணுவோம். அது மாத்திரம்ல, ஒரு சிலிண்டர்ல எத்தனை ஆக்சிஜன் இருக்கு அதை பாக்குறதுக்காக அந்த மீட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, அது அந்த மீட்டர், அந்த பம்ப். இது அதுக்கு வந்து ரெகுலேட்டர் மீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹியூமிடிஃபயர்னு சொல்லுவாங்க, இந்த லிக்விட் பாட்டில் இருக்குல்ல, அது வந்து ஹியூமிடிஃபயர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பேஷண்ட்டு வந்து நம்ம ரா ஆக்சிஜன் நம்ம கொடுக்க கூடாது, கொடுத்தோம்னா அதை டேமேஜ் பண்ணும் பேஷண்ட்டை. அப்போ நம்ம ஹியூமிடிஃபயர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, அந்த வாட்டரோட அந்த ஹியூமிடிட்டியோட அந்த பேஷண்ட் கொடுப்பதற்காக தான் நம்ம அந்த ஹியூமிடிஃபயர் யூஸ் பண்ணுவோம். ஜிஆர்எஃப், நம்ம வந்து ஆம்புலன்ஸ் உள்ள வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன இது வச்சிருக்காங்க எல்லாமே பார்த்தோங்க. நம்ம ஃப்ரெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்க, ஆம்புலன்ஸ் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ், அப்புறமேட்டு நம்ம டிரைவர் சீட்டு ஃப்ரண்ட் உள்ள இருக்கு இல்லைங்களா, அதுவும் நம்ம வந்து பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம ஆம்புலன்ஸ் ஸ்கூல்ல பைலட் இருப்பாங்களா அந்த ஏரியா நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம நீங்க சொல்லியிருக்கலாம், நீங்க டிரைவர் சொல்லலாம்ல, ஏன் பைலட்னு சொல்றீங்க? எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு ப்ரோ. ஆனா ஆம்புலன்ஸ் ஓட்டுற யாரையும் நம்ம யாரும் சொல்லணும்னா பைலட் தான் சொல்லுவாங்க. இன்னர் பார்ட் ஆஃப் த ஆம்புலன்ஸ். இதுல வந்து வாட்டிகல்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு பேஷண்ட எந்த இடத்துல இருக்கிறாங்க, நாங்க இங்க இருந்து வாரோம், நாங்க வந்து இங்க இருந்து வாரோம், ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து
இந்த இன்ஃபர்மேஷன் சப் கொடுப்பதற்காக தான் இந்த வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல ஹாஸ்பிடல்ல இருந்து வர எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வாக்கி டாக்கி மூலமா தான் வரும். ஓகே ஓகே. இப்போ எமர்ஜென்சி எங்க இதுனாலும் ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து இங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்புறம் அங்க இருந்து இங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெண்டு சைடுமே கம்யூனிகேஷன் வரும். கம்யூனிகேஷன் இந்த ரேடியோ. ஓகே ஓகே ப்ரோ. இந்த இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இது வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாதிரி தான். இந்த ஆம்பிஃபயர் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஒரு ஒரு சவுண்ட் கொடுப்பதற்காக. ஆம்புலன்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா டோட்டல் மூணு டைப் ஆஃப் சவுண்ட் இருக்கு. ஒரு சவுண்ட் வந்து நார்மல் பேஷண்ட் கொண்டு போகும்போது ஒரு சவுண்ட், ஒரு சைரன் அடிக்கும். இன்னும் ரொம்ப அர்ஜென்டான பேஷண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனி தனி டைப் ஆஃப் சவுண்ட் வரும். ஜெராஃப் இப்ப வந்து உள்ள வந்து நம்ம சிலிண்டர் பார்க்க போறோங்க. ப்ரோ இந்த சிலிண்டர் வந்து எதுக்கு அந்த மேல இது பாத்துக்கலாம் உள்ள எடுத்துக்கலாம் கொடுக்கிறதுக்காக. இது வந்து டிடாக் சிலிண்டர்னு சொல்லுவாங்க, பீரியட் ஜம்பு சிலிண்டர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே இவர தான் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பைலட்ங்க. ஏ குத்த டிராஃபிக் கா சுத்தி திக்கா, ஏ குத்த டெட் பாடி கா ஜோ டி 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 பண்ணா. ஓகேங்க. இவர் சைரனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு எவ்வளவு இருக்குன்னு. இது பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தோம் இல்லீங்களா, அதோட லிஸ்ட் தாங்க இங்க ஃபுல்லாமே இருக்கு. இந்த ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளவு ஐட்டமுமே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருக்குதுங்க. இது எல்லாமே ஒரு ஒரு ஐட்டம். தேங்க்யூ பையா. அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும். ஒன்னு வந்து இங்க, அப்புறம் இன்னொன்னு எங்க ப்ரோ இருக்கு? பேக் சைடுல. ஓகே. இன்னொன்னு வந்து பேக் சைடுல இருக்குங்களா? இதோட கண்ட்ரோலுங்களா இது? ஏ கட் அவுட் ஹே பிச்சே கா. அச்சா, இன்ஜின் கா கட் அவுட் தெரு. ஆ ஹா ஹா, இன்ஜினோட கட் அவுட் அங்க இருக்குங்களா? இது வந்து இது பின்னாடியோட கட் அவுட்ங்களா? இது பிச்சே வெண்டிங் கட் அவுட். ஓகே பை. ஏ கரண்ட் கூட பண்ணா கட் பண்ணா. ஓகே ஓகே. சப்ளை ஆகும். ஃபைனல் ஹோ கேமரா தோ கட் பண்ணது இருக்கு. அப்ப என்ன செய்ய தோ அவுட் வந்து தோ ஆன் பண்ணது. பண்ணா கரண்ட் பின்னாடி பாஸ் பண்ணுறதுக்காக. ஓகே 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 ஓகே. கரண்ட்ல பாஸ் ஆகும். ஆஃப் பண்ணிட்டாங்க கரண்ட் உள்ள பாஸ் ஆகும். ஓகே ப்ரோ. பாத்தீங்கன்னா பேக் சைடுல வந்து இங்க ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குங்க. மொத்தம் ஆம்புலன்ஸ்ல வந்து ரெண்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கு. அதே மாதிரி ஏசி மிச்சது எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ்ங்க. ப்ரோ அந்த பாக்ஸ்ல எல்லாம் என்னது? அச்சா, ஓகே. மேலையும் மெடிசன்ங்களா? சக்ஷன் மெஷின், உதர் அம்பு பேக், எக் ஃபோட்டோ வேண்டி. அச்சா, இத நம்ம பார்த்தோம்னா நார்மலா ஒரு எல்லா பைலட்டுக்கும் நாங்க எல்லாம் சொல்லி கொடுப்போம். ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஒரு நர்ஸ் அந்த டைம்ல இல்லனா இது பைலட்டே எல்லாமே கேர் பண்ணதுக்காக எல்லாமே அவங்களுக்கும் நாங்க டீச் பண்ணி வச்சிருக்கோம். ஜிஆர்எஃப் இப்போ இந்த ஆம்புலன்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து நிறையா திங்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த விலாகை நான் எதுக்கு நான் வந்து ஒரு ரிவ்யூ ஓட்டமே போட்டேன்னா, ஆம்புலன்ஸை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் அது உள்ளே வந்து என்னென்ன திங்ஸ்க்கு இருக்குது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன டைமில் யூஸ் ஆகும், அதை பற்றி நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க. யாருக்கெல்லாம் தெரியாமல் இருக்குமோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த விலாக் நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட என் பண்ணிக்கிறோங்க. எங்கே போனீங்கனாலும் எங்கே இருந்தீங்கனாலும் ஆல்வேஸ் ரைட் சேஃப், ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, பிபிஎஸ்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.